ஆம்பூரில் வேட்பாளர் ஒருவர் போலி தங்க நாணயம் கொடுத்து ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகராட்சிக்கு உட்பட்ட 36வது வார்டு திமுக கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் திமுகவிலிருந்து விலகிய மணிமேகலை என்பவரை சுயேட்சையாக போட்டியிட்டார். அவர் வாக்காளர்களுக்கு 1 கிராம் தங்க நாணயம் வீதம் 1500 வாக்காளர்களுக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தங்க நாணயங்களை சிலர் அடகு கடைகளுக்கு எடுத்து சென்றபோது அது போலி நகை என்பது தெரியவந்ததால் வாக்காளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். போலி தங்க நாணயத்தை கொடுத்து ஏமாற்றி தங்களது வாக்குகளை பெற்றுவிட்டதாக அந்த பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனா்.